Hi friends, welcome to Kethus Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். மைதா சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் chili flakes சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க. இதில கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிணையற மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா டைட்டா பிணைஞ்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து கொஞ்சமா பால் சைஸ்ல எடுத்துட்டு இதை நல்லா நம்ம விரிச்சு எடுத்துடலாம். மாவு கொஞ்சம் டைட்டா இருந்துச்சுன்னா நீங்க மேலே வந்து மாவு தூவணும்னு அவசியம் இல்லை, ஒட்டாமையே வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து நல்லா மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கணும், அப்பதான் நம்மளுக்கு கிறிஸ்பியா வரும். இப்போ கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கத்தி வச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே ஒன்றுனா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி எல்லாமே கருகிடும். நீங்கள் வந்து நல்லா விரிக்கும் போது நல்லா மெலிசாக விரிச்சுக்கோங்க, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது. எந்த அளவுக்கு மெலிசாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடணும், அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிக்கோங்க. பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இன்கேஸ் வந்து உங்களுக்கு உப்பு காரம் பத்தாட்டி 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேதோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.